முத்தாரம்மன் சங்க என்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம அதிகாலையிலே எழுந்துடுறோம் எழுந்து முதல்ல எதை பார்க்கிறோமோ இல்லை மனசு எதுல லைக்கிறதோ அது போலதான் அந்த நாள் முழுவதுமே இருக்கும் இல்லையா இது மனோரீதியா கூட அந்த மாதிரி அந்த நாள் நமக்கு அமைஞ்சிடுறது இப்ப அதிகாலையில எழுந்து நம்ம தெய்வ படங்களை பார்க்கலாம் குழந்தைகளை பார்க்கலாம் கண்ணாடியில தன்னுடைய பார்க்கலாம் கோபுரத்தை பார்க்கலாம் தெய்வ படங்களை பார்க்கலாம் நற்குல பெண்களை பார்க்கலாம் நல்ல பூக்கள் மேகம் சூழ்ந்த மலைகள் கடல் சூரியன் அடர்ந்த விரக்ஷங்கள் வயல் தீபம் சந்தனம் பொன்னாபரணங்கள் நவரத்னங்கள் தாமரப்பூ கன்றுவுடன் கூடிய பசு இதையெல்லாம் காலையில எழுந்த உடனே பார்த்தோம்னா அந்த நாள் சிறப்பான நாளா மாற்றும் இல்லையா ஏன்னா இரவு முழுவதும் ஓய்வுல இருந்த கண்களுக்கு தேவையான இயக்க சக்தி உள்ளங்கையில இருக்கு உள்ளங்கையில தேய்ப்பதனால கிடைக்குதுன்னு சொல்றான் விஞ்ஞானிகள் அதனால உடனே வெளிச்சத்தை பார்க்காம உள்ளங்கையில பார்வையை குவிச்சு குவிச்சிட்டோம்னா கண்கள் கொஞ்சம் புத்துணர்ச்சி பெறும் கலர் எனர்ஜி தெரப்பி படி அதிகாலை எழுந்த உடனே பசுமையான மரம் செடி கொடிகள் இதெல்லாம் கண்களுக்கு பார்த்தா ரொம்ப கண்ணுக்கு நல்லது ஆனா இப்பெல்லாம் செடி கொடிகளே நம்ம பார்க்கறது இல்லை கிராமப்புறங்கள்ல இன்னும் இருக்கு நம்ம நகர வாசத்துல இருக்கும்போது அதெல்லாம் இப்ப பாக்குறதே அரிதுதான் அதனால கண்டிப்பா வீட்டை சுத்தி ஏதாவது ஒரு தொட்டியாவது கொஞ்சம் செடிகளை வைங்க பாக்குறதுக்கு அப்போ இந்த மாதிரி காலையில எழுந்த உடனே மங்களகரமான விஷயங்களை பார்க்கணும் உள்ளங்கையை பார்க்கறது ரொம்ப விசேஷம் எந்திரிச்ச உடனே தான் இப்படி பார்க்கணும் அதுக்கு பேரு கரதர்ஷனம்னு பேரு கராக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலே ஸ்திதா கௌரி பிரபாதே கரதர்ஷனம் இது கரதர்ஷனத்துக்கான ஸ்லோகம் அதாவது காலையில எழுந்த உடனே உள்ளங்கையை பார்க்கணும் அங்க சாட்சாத் ஆதிபராசக்தியான மகாலட்சுமி திருபருசுந்தரி லக்ஷ்மியா இருப்பா சரஸ்வதியா இருப்பா கௌரியா நம்மளுடைய உள்ளங்கையிலே இருக்கிறான் அதனாலதான் உள்ளங்கையில பார்க்கணும் அப்படின்னு சொல்றான் ஏன்னா தேவி வந்து நம்ம முன்னால இருக்கா லக்ஷ்மி வந்து நம்ம முன் கையில இருக்கா சரஸ்வதி நடுபாகத்துல இருக்கா கௌரியானவள் அடிபாகத்துல இருக்கா அதனால எழுந்த உடனே இந்த கைக்குள்ள பார்த்தோம்னா அந்த தேவி நமக்கு சகல சௌபாக்கியத்தையும் கொடுப்பாள் கரதர்ஷனம் பார்க்கலாம் அதனால எழுந்த உடனே உள்ளங்கையை பார்த்துட்டு எழுந்துங்க அங்க தெய்வத்தை அதுலயே நீங்க நமஸ்காரம் பண்ணலாம் உள்ளங்கையிலேயே தர்காலக்ஷ்மி சரஸ்வதி பாவத்தோட தேவி இருக்கிறான் அவளை மனசுல தியானம் பண்ணிட்டு தெய்வ தரிசனம் செய்து இன்றைய பொழுது இனிமையாக ஆக்கி கொடுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி நீங்க எழுந்திரிச்சு பாருங்களேன் அன்னைக்கு என்னைக்கு சந்தோஷமா இருக்கும் அன்னைக்கு நீங்க வேணா ஒரு வாட்டி ஒரு மூணு நாள் செஞ்சு பாருங்க நல்லா இருந்ததுன்னா தொடர்ந்து செய்யுங்க யாரையும் நாங்க வற்புறுத்தல அந்த மாதிரி எழுந்த உடனே பாக்குற விஷயம் மனோரீதியா கூட நமக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கும் அதுக்காக தான் பசுமையான மரம் செடிகள பாக்கணும் காலையில எழுந்திரிச்ச உடனேயே நிறைய பேர் பேப்பர் பாக்குறத வச்சிருக்கா இன்ன சிலர் இருக்கா எழுந்திரிச்ச உடனே இந்த பக்கத்துலயே ஒண்ணு வச்சிருக்கா பாருங்க செல்லுணும் அந்த செல்போன் படுற பாடுதான் எனக்கு தெரியவே இல்லை காலையில படுக்கும் போதும் காலையில எந்திக்கும் போதும் அதுதான் படுக்கும் போதும் அதுட்டு சொல்லிதான் படுக்க இப்ப எல்லாருக்கும் தெய்வம் அந்த கையில இருக்கிற போன் தான் இன்னும் நிறைய பேர் காலையில எந்திரிச்ச உடனே அதை தலையில தட்டிட்டு தான் எந்திக்கிறார் அப்படியா எந்திரிச்ச உடனே அந்த பவர் அப்படி நீங்க பாக்கீங்கன்னா கண்ணு கட்டு போயிடும் அவ்வளவு ஒளி இதோட அதுல ஏற்கனவே ரேடியேஷன் ஜாஸ்தி இதோட நீங்க அந்த செல்ல எஞ்சி ஓப்பன் பண்ணி இருட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கண்ணு கட்டு போயிடும் எதெல்லாம் பெரியவா வேண்டாம்னு சொல்லியிருக்காலோ அதெல்லாம் இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அதனால எழுந்த உடனே அந்த செல்ல உபயோகப்படுத்துறதை கொஞ்சம் குறைச்சிடும் கொஞ்சம் இல்லை அறவே விட்டுடுங்க அதுதான் நல்லது எழுந்த உடனே கண்ணு வந்து அப்படி முழுவதும் நம்ம தூங்கிட்டு இருந்ததுனால நல்ல ஓய்வுல இருந்த கண்ணு எந்த உடனே அவ்வளவு பெரிய சக்தியை பாக்குறதுக்கு அந்த கண்ணுக்கு இருக்காது இருக்கும் அப்படி பார்த்துட்டு இருந்தா சீக்கிரமா கண்ணு போயிடும் அதனால எந்த சோடனும் உள்ளங்கைய பாருங்க அந்த புத்துணர்ச்சியை அதை கொடுக்கும் உள்ளங்கை அதுல தேவி தேவியிற்கான அவளை நமஸ்காரம் பண்ணும் அதுக்கப்புறம் எழுந்துச்சதுக்கு அப்புறம் உங்க தாய் தந்தையை பார்க்கலாம் இல்ல குழந்தைகளை பாருங்க இல்ல கண்ணாடிய பாருங்க உங்க முகத்துல முழிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்க தெய்வத்தோடைய பூஜா அறையில இருக்கிற முகத்தை தெய்வத்தை பாருங்க இதெல்லாம் பார்க்கலாம் இல்லைன்னா வெளியில வந்து அப்படி மலை மலையெல்லாம் இருந்தா பாருங்க கடல் சூரியன் பசுமையான இயற்கையா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாருங்க குளிர்ச்சியா இருக்கும் ரம்யமா இருக்கும் மனசு அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இப்ப நிறைய பேருக்கு இந்த ரிலாக்ஸ்மெண்ட்டே இல்லை காலையில இருந்துச்சா போதும் ஒரே அவசரியுடைய உலகத்துல இருக்கோம் சுவாமி நாங்க எந்த சொடன்னு நாங்க எந்திக்கிறதே லேட்டு இதுல வேற இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருந்தா எங்களுக்கு நேரம் போறதெல்லாம் போயிடும் நாங்க எப்படி கிளம்புறதுன்னு யோசிக்கோ இதுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கலாம் காலையில இயற்கையோட படைப்பை கொஞ்சம் ரசிச்சு பாருங்க எவ்வளவு அழகான மலைகள் என்ன அழகா தாவரங்கள்லாம் இருக்கு பச்சை பசுமைன்னு இருக்கு பகவான் என்ன அழகா அதுக்கும் படி அளக்குற புஷ்பங்கள் பூக்குறத பாக்குறோம் எவ்வளவு ரம்மியமா இருக்கு அதோடைய நறுமணத்தை நூ மூக்கால நுகர்ந்து பாருங்க மூக்குக்கும் நல்லது அப்போ அந்த கரதர்சனம்ங்கிறது ரொம்ப முக்கியம் சரி எந்திரிச்சாச்சு காலையில கண்ண கைய உள்ளங்கையில கரதர்ஷனமா தேவியை பார்த்தாச்சு கரா வசதே லக்ஷ்மி கரமத்திய சரஸ்வதி கரமூலே து கௌரி பிரபாதே கரதர்ஷனம் தேவிய பார்த்தாச்சு இல்லையா அதுக்கப்புறம் மும்மூர்த்திகள் மும் முப்பந்த நம்ம கடத்துல தரிசனம் பண்றோம் இப்ப பெட்டை விட்டு எந்திக்கிறோம் இல்ல படுக்கையை விட்டு எந்திக்கிறோம் எந்திரிச்ச உடனே நம்ம நம்மளுடைய காலானது பூமியை தான் தொடும் இல்லையா அந்த பூமியை நம்ம தொடரோம் பூமி ஜெகன் மாதா அவத்தான் பூபாரத்தை முழுவதும் தாங்கக்கூடியவள் அப்போ நம்ம தினமுமே அவளை மிதிக்கிறோம் நம்மளுடைய பாத ஸ்பர்ஷம் அவள் படுறது நம்ம என்னைக்காவது அவட்ட பொறுமை கேட்டுருக்குமா பொறுத்துக்கோ தேவின்னு கேட்கணும் தினமும் கேட்கணும் நம்ம அவளை மிதிச்சுண்டு போறோமே அப்படிங்கும்போது தினமும் அவட்ட மன்னிப்பு கேட்கணும் தேவி உன்னை என்னைக்கு முழுவதும் மிதிக்கிறேன் என்னை மன்னிச்சுடு அப்படின்னு பூமா கிட்ட கேட்கணும் அதுதான் க்ஷமா பிரார்த்தனை இது கண்டிப்பா எல்லாரும் பூமி திப்பிராட்டியை பார்த்து சொல்லணும் அப்போ பூமி பிராட்டி எழுந்து உழுந்தோன்ன அப்படி குனிந்து தரைய தொட்டு நமஸ்காரமான எழுந்த உடனே குனிந்து தரைய தொட்டு தேவி என மன்னிச்சுடு சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டிதே விஷ்ணு பத்னி நமஸ்துபியம் பாத ஸ்பர்ஷம் சமுத்திர பார்க்கடையிலே வாசம் செய்யக்கூடிய தேவியானவளே பர்வதம் போன்ற ஸ்தனங்களை கொண்டு அழகாக ஜுவலிப்பவளே விஷ்ணுவுடைய பத்னியான பூமி பிராட்டியே நான் உன் மேல இந்த பாதத்தை வைக்கிறேன் இந்த பாத ஸ்பர்ஷனத்தை நீ மன்னிக்கணும் உன் மேல நான் நடமாடக்கூடிய அபவாதத்தை பொறுத்தருள்வாயாக உன்னையே நான் சரணடைந்தேன் காப்பாற்றுவாயாக தமேவ சரணம் செய்வேன் அப்படின்னு பூமியை தொட்டு வணங்கணும் இதுக்கு பேரு க்ஷமா பிரார்த்தனை பூமி பிராட்டிட்ட நம்ம மன்னிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் சுவாமி இதெல்லாம் செய்யணுமானா செய்யணும் இதுல ஏன் அப்படி செய்ய சொல்லிருக்கான்னா நமது வலது மூளை உடலோட இடது என்கிறது உங்களுக்கு தெரியும் இப்ப எழுந்து நின்று நீங்க குனிஞ்சி தரையை தொட்டு நிமிர்றதுனால நம்ம உடலுக்கு இயக்க சக்திங்கிறது கிடைக்கும் அப்போ மனிதன் நிமிர்ந்து நிற்கும் போது இதயமானது கீழிருந்து மேல் நோக்கி அப்படி அந்த புவி ஈர்ப்பு விசைக்கு எதிரான சக்தியுடன் மூளைக்கு ரத்தத்தை அனுப்பும் இப்ப குனிந்து பூமியை வணங்கிய பிறகு போது ரத்தம் தலைக்கு பாயும் இப்படி பாயறதுனால எழுந்தோன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கலாம் நிறையாவது எழுந்தோன்னா அப்படியே உட்கார்ந்து இருப்பா எழுந்தோன்னா என்ன செய்யணும்னே தெரியாது அந்த செல்ல நோண்டிகிட்டே இருப்பான் அப்படி கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இன்னாக்டிவாகவே இருப்பா அப்படி இந்த ஆதி கணக்கா நடந்துட்டு இருப்பா பார்க்கவே பயமா இருக்கும் அப்படிலாம் ஒரு காலையில எழுந்திரிச்ச உடனே சுறுசுறுப்பா இருக்கணும் நிறையவே எந்திரிச்சோமா டக்குன்னு என்னன்னு கேட்கணும் அப்படிலாம் போ நம்ம மெதுவா அசமந்த மாதிரி அதெல்லாம் வர்றது காரணம் என்ன இப்படித்தான் எதுவுமே நம்ம பெரியவா சொல்றது எதுவுமே கேட்காம இருந்ததுனாலதான் இத்தனை கோலாகங்களும் வந்து நிற்குது குழந்தைகள் எந்திரிச்சோன்னா எதுவும் கேட்க மாட்டேங்குது எழுந்தோன்னா அழுது இதெல்லாம் காரணம் என்ன நம்ம வச்சுக்கிட்டதுதான் குழந்தைகளை செய்து திட்டாதீங்க அது பண்றது அப்படின்னா அது நம்மளை பார்த்துதான் பண்றது நம்ம திருந்தினாதான் அது திருந்தோம் ஆக இப்ப மனுஷன் எந்த இப்போ எந்திரிச்ச உடனே அப்படி நீங்க கு குனிஞ்சி அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றதுனால பூமி பிராட்டியும் அபராதத்துக்கு பொறுத்து பொறுமை கேட்டதா ஆயிற்று பொறுத்து கொள்ளு தேவின்னு க்ஷமா பிரார்த்தனை பண்ணதாகவும் ஆயிட்டு நம்ம மூளைக்கும் சுறுசுறுப்பு கிடைக்குதே ரத்தம் அங்க தலைக்கு பாயறதுனால மூளை சுறுசுறுப்பு அடை இப்ப இடது கால ஊன்றி எழுவதனால நாம் அன்று செய்யும் செயல்கள் அனைத்தும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம முன்னோர்கள் இப்படி க்ஷமா பிரார்த்தனையும் பண்ண சொல்லியிருக்கோம் ஆக அதிகாலையில நீங்க தூயில் எழணும்னு பார்த்தோம் எழுந்த உடனே செய்ய வேண்டியது கரதர்சனம் அடுத்து பூமி பிராட்டிட்ட க்ஷமா பிரார்த்தனை ரெண்டையும் நீங்க செய்வீங்கன்னு நம்புறேன் ஸ்லோகத்தெல்லாம் அதிகாலையிலே படிக்கணும்னு சொல்லவே வரல முதல்ல இதை அனுசந்த இத நடைமுறைக்கு கொண்டு வாங்கும் அப்புறம் அதெல்லாம் படிச்சுக்கலாம் சரியா அவ ஏற்கனவே செய்துட்டு வாழ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் செய்யாதவங்க செய்யலாமே செய்வீங்கன்னு நம்புறேன் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு உங்களுடைய கருத்தை எனக்கு தெரிவிக்கணும் Nancy, when wanna... I